அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ சங்கை மிகு ஷேக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் அள்ளுகிறார்கள் பொறாமை போன்ற கொடிய பாபங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுங்கள் பாபங்களில் மிக கொடுமையானது பொறாமை பிறரின் மீது பொறாமை கொண்டவன் தாழ்ந்து விடுவான் பொறாமை யார் மீது கொண்டோமோ அவர் மேலே போய்விடுவார் எனவேதான் பொறாமையை நெருப்புக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது தற்பெருமை அறவே இருத்தல் கூடாது எமக்கு ஒன்றும் தெரியாது என நினைத்தால்தான் ஏதாவது வந்து சேரும் கற்றுக்கொள்ள இயலும் எல்லாம் தெரியும் என நினைத்தால் ஒன்றும் வந்து சேராது எதையும் கற்றுக்கொள்ள இயலாது குடத்தில் தண்ணீர் இல்லாமற் போனால் நிறைய நீர் ஊற்ற இயலும் நீர் நிறைய இருந்தால் எதனையும் ஊற்ற இயலாது அதுபோல் உள்ளம் பரிசுத்தமாக இருத்தல் வேண்டும் இதுதான் இஹ்லாஸ் மன இதனைத்தான் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் பிறர் நன்றாக இருந்தால் பேரும் புகழும் அறிவும் ஆற்றலும் பெற்று இருந்தால் அவரை பற்றி மகிழ்வு கொள்ள வேண்டும் பொறாமை கொள்ளக்கூடாது அவரும் நமது சகோதரர்தானே என பெருமை கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களில் பொறாமை இருக்கலாம் ஒருவர் நன்கு கற்று அறிவாளியாக இருக்கிறார் அவர் போல் தாமும் அறிவாளியாக வர வேண்டும் என எண்ணலாம் தவறில்லை ஒருவர் செல்வந்தர் ஆவதை எப்படி எப்படி கெடுக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் கெடுக்க நினைப்பது பொருத்தமற்ற செயலாகும் நேர்மையற்றவர்கள் சிலரை நாம் வெளியேற்றிவிட்டோம் எனக்கு மிக பிடித்த விஷயம் நேர்மைதான் கோடிக்கணக்கான முறீதுகள் இருக்க வேண்டும் என எப்போதும் நாம் விரும்பியதில்லை நேர்மையான முறீதுகள் மனிதத்தன்மையுள்ள முறீதுகள் போன்றோரை விரும்புகிறோம் நேர்மையுள்ளோரிடம் அனைத்தும் இருக்கும் சிறியவரிடம் அன்பு காட்டுங்கள்